வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய நிறுவனம் உளவியல் நிறுவனம். உளவியல் திறன் மேம்பாடு மற்றும் உளவியல் சார்ந்த சிக்கலிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் வெளிக்கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு தனி மனித சிக்கலுக்கும் தனி மனித பிரச்சனைகளுக்கு காரணம் உள்ளார்ந்த பல செயல்கள் இருக்கின்றன. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த செயலினால் என்னென்ன பாதிப்புகள் வந்துள்ளது என்பதை ஒரு ஆய்வாக செய்துள்ளோம். எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் இயற்கையினுடைய படைப்பில் தனிச்சிறப்பு வாய்ந்த மனிதன். அந்த தனிச்சிறப்பு வாய்ந்த மனிதனுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளும் தனிச்சிறப்பு வாய்ந்ததுதான். அதை பொதுமைப்படுத்த முடியாது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விளக்கங்களும் அதே சமயத்தில் பாதிப்புகளும் இருக்கும். நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடியது பெரும்பாலான பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளியில் ஒழுங்காக அமர்வதில்லை, நீண்ட நேரம் அந்த கிளாஸை கவனிப்பதில்லை, பிற மாணவர்களோடு ஒத்துழைப்பு இன்றி அவர்களை அதிகமாக துன்புறுத்துகிறது, அதே சமயத்தில் எழுதுவது பிடிப்பதில்லை, எழுத சொன்னால் கைவலிக்கிறது என்று புறக்கணிக்கும் மனப்பான்மை, அதே சமயத்தில் பள்ளியில் கொடுக்கக்கூடிய எந்த ஹோம்ஒர்க்கும் செய்வதில்லை, இன்னும் சொல்லப்போனால் பிற மாணவர்களோடு சண்டையிட்டுக் கொள்கின்றனர், அவர்களோடு இணைந்து செயல்படுவதில்லை. இதுபோன்ற பிரச்சனைகள் நாங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏதாவது உள்ளனவா என்று ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுடைய பெற்றோர் இருவரில் ஒருவர் மட்டுமே அந்த குழந்தையை கவனிக்கும் போக்குள் இருக்கின்றனர். ஒருவர் வந்து பெருமை என்று சொல்லக்கூடிய சுய கௌரவ கர்வத்தில் அவர்களுடைய இயல்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக தன்னை பெரியாள் போர் பாவித்துக் கொள்ளுதல், தன்னை மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்தில் இருப்பதாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல், தான் எங்கு சென்றாலும் முதன்மையாக தான் தெரிய வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான மேக்கப் போன்ற ஒப்பனைகளை செய்து கொள்ளுதல், இன்னும் சொல்லப்போனால் பிறரை மதிக்காத ஒரு தன்மை, அவர்கள் சொல்வதை மட்டுமே நாம் கேட்க வேண்டும், அதே சமயத்தில் அவர்களுடைய குழந்தையை வந்து புகழ்ந்து பேச வேண்டும், அந்த குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அந்த தவறை அவர்களிடத்தில் கூறினால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், கோபப்படுவார்கள், தொடர்பையே துண்டித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களிடத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அதேபோல ஒரு மாய தோற்றத்தில் இவர்கள் வாழ்கின்றனர். இதனுடைய மறைமுக மரபுவழி தொடர்ச்சியாகவும் கூட இந்த குழந்தைகள் பள்ளியில் அல்லது கல்லூரியில் இருக்கும் பொழுதும் கூட தான் தனியே தெரிய வேண்டும் என்பதற்காக தேவையற்ற செயல்களையும் தேவையற்ற முரண்பாடுகளையும் செய்து கொண்டு அதிகமாக வீணான நேரத்தை கழிப்பதிலேயே ஆசை கொள்கிறது. ஆகவே இந்த வீடியோ பிரசன்டேஷனை நாங்கள் ஏன் இவங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த குழந்தைகள் பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தயவுசெய்து உற்று நோக்குங்கள். அவர்கள் யாரோ ஒரு பெற்றோருக்கு இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். அதிகமான தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் தவறில்லை, ஆனால் அதீதமாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வது என்பது தனக்குரிய ஏதோ ஒரு பற்றாக்குறை உள்ளது. தன் குறையை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அதில் அர்த்தம் உள்ளது. ஆகவே இதுபோன்ற பெற்றோர்களுக்கு முதலில் அவர்களுடைய உளத்தன்மையை புரிய வைத்து அதன் பின்தான் குழந்தைகளுக்கான உளவியல் மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சையின் மூலமாக நடத்தியை மாற்ற முடியும். இவர்களிடத்தில் இத்தனை ஆண்டுகளாக இருந்த பழக்கம் அந்த குழந்தைகளிடத்தில் பார்த்தும் கூட வந்திருக்கும்.
அந்த பார்வையின் அடிப்படையில் அந்த குழந்தைகளிடத்தில் அந்த நடத்தை வெளிப்பட்டதால் அது ஒரே சமயத்திலோ ஒரு நாளிலோ அட்வைஸ் பண்ணி அவர்களை மாற்ற முடியாது. அவர்களை நாங்கள் கூராய்வு செய்து கண்காணித்து அந்த நடத்தைகளுடைய மூல காரணத்தையும் மூளை காரணத்தையும் கண்டெடுத்து மாற்றுவதற்கு கால அளவு தேவைப்படும். இப்பொழுது நாங்கள் அனைத்து விதமான உளவியல் ஆலோசனைக்கும் குறைஞ்சபட்சம் 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அது ஓராண்டுகள் கூட ஆகலாம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அந்தளவுக்கு நாங்கள் நிறைய இதுபோன்ற பிரச்சனைகளையும் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் நிறுவனங்கள் வரைக்கும் நாங்கள் பார்த்துவிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆகவே உங்களுடைய குழந்தைகளிடத்தில் நடத்தை மாறுபாடு ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது ஒருபுறம், மறுபுறம் இதுபோன்ற தொடர்புடைய பெற்றோர்களுடைய தன்மையை மாற்றுவது இரண்டாவது ஒரு செயல். இவை இரண்டின் அடிப்படையில் தான் அந்த குழந்தைகள் வெற்றிகளாக மாற முடியும். மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.